இன்றைக்கி நம்ம போக்கிமான் எமரல்டோட கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு ஒரு பெரிய சாரி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பேட்டில் ஃப்ரெண்டர்க்குள்ளே தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரஸ்பர்ட் அப்படிங்கிற சிட்டிக்கு வந்துருங்க. இங்கே வந்து ஒரு ஷாப் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போனோம்னா நமக்கு வந்து ஒரு ஐட்டம் கொடுப்பாங்க, அது வந்து நம்ம முக்கியமாக வாங்கி வச்சுக்கலாம். அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் அந்த பேட்டில் ஃப்ரெண்டுக்குள்ளே போனோம்னா ஒரு போக்கிமான் வந்து கேட்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் இங்கே வந்துட்டுருக்கேன். நான் வர மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஷாப் இருக்கும், அங்கே போய்க்கலாம் ஃபஸ்ட்டு. இந்தா இங்கே தான் ஒரு ஷாப் இருக்குல்ல. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பேசி பாருங்கள். ஸோ உங்ககிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு வேல்மார் பாயில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐட்டம் கொடுப்பாங்க. இதை வச்சு நமக்கு என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, செடிக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றலாம். பட் இதை வச்சு நம்ம வந்து செடிக்கு தண்ணி ஊற்ற போகிறது இல்லை. ஒரு போக்கிமான் வந்து பேட்டில் ஃப்ரெண்டரில் உட்காந்துட்டு அதெல்லாம் வந்து அங்கே போய் பார்க்கலாம். ஸோ ஸ்பாயில் பண்ண விரும்பலை. வேறு இனிமேல் வந்து நம்ம பேட்டில் ஃப்ரெண்டர் இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்து போயிடலாம். ஃப்ளை யூஸ் பண்ணி ஸ்லாட் போட் அப்படிங்கிற சிட்டிக்கு வந்துருங்க. இங்கே வந்து ஒரு போட் இருக்கும். ஸோ அது வழியாக நம்ம வந்து போக போகிறோம். நீங்கள் வந்து இந்த லீகை வின் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக அப்பா வந்து நமக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துருப்பாரு. ஸோ அது இருந்தால் மட்டும் நம்மளால் வந்து இப்போ போக முடியும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லீகை வின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே வாங்க. இப்போ வந்து அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் வந்து பேசி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து லில்லிகோ அப்படிங்கிற சிட்டிக்கு கூட்டிகிட்டு போவாங்க. உள்ளே வந்து ஸ்காட் அப்படிங்கிற ஒரு வருவார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வராரு இல்லையா. அதுக்கப்புறமா பேட்டில் ஃப்ரெண்டியர் அப்படிங்கிற ஒரு இடத்த பற்றி சொல்லுவார். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வரீங்களான்னு கேட்பாங்க. நம்ம வந்து இப்போ அங்கே தான் போக போகிறோம். ஸோ அவர்கிட்ட நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு கேபின் இருக்குல்லையே. ஸோ அது வந்து செகண்ட் கேபின்குள்ளே வந்து நீங்கள் போய் தூங்கணும். இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பேட்டில் பண்ணுவாங்க. பட் நான் வந்து பேட்டில் பண்ணலை. இப்போ உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பண்ணினாலும் பண்ணாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட செகண்ட் கேபின்குள்ளே போய் தூங்கிக்கோங்க. அதாவது ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து லில்லிகோ அப்படிங்கிற சிட்டிக்கு போக முடியும். ஸோ இப்போ நான் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டு வந்து கரண்ட்டில் சிக்கிக்குச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த போட் ஃபுல்லத்தையும் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அகைன் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம வந்து லில்லிகோ அப்படிங்கிற சிட்டிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற வரைக்கும் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டே தான் இருக்கணும். இப்போ வந்து நான் வந்துட்டேன் இல்லையா. ஸோ அகைன் நான் வந்து அவங்கக்கிட்ட பேசி பார்க்குறேன். இப்போ வந்து புதுசாக ஒரு இடம் ஆட் ஆகிருக்கும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா பேட்டில் ஃப்ரண்டியர் தான். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து பேட்டில் ஃப்ரண்டியர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ வந்து உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறதுனால நமக்கு வந்து ஃப்ரண்டியர் பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐட்டம் கொடுப்பாங்க. இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. இங்கே வந்து நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய பேட்டில் பாயிண்ட்டையும் ஃப்ரண்டியர் சிம்பிள்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து அந்த பாஸில் பார்க்க முடியும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அந்த பேட்டில் ஃப்ரண்டியரோட பாஸை வாங்கியாச்சு. வெல் தட்ஸ் இட். ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா யார் இது, ஓ ஸ்காட் வந்து இருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போவார்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருமே ஆனிமேல பார்த்தேன் பேட்டில் ஃப்ரெண்ட் இருக்கும், கேமில் இருக்கிற பேட்டில் ஃப்ரெண்ட் இருக்கும், நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே போயிடலாம். ஸோ அவ்வளோதான், இனிமேல் யாரும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஒரு வழியாக நம்ம வந்து பேட்டில் ஃப்ரெண்ட் இருக்குள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். வேறு வேறு ஊருக்கெலாம் போக தேவையில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டில் ஃபேக்ட்ரி ஆஷ் வந்து ஃபஸ்ட்டாக பேட்டில் பண்ண இடம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அதாவது அந்த ஆர்டிகோனோ அப்படிங்கிற லெஜெண்ட் போய்க்கு கூட தோக்கடிச்சாங்க இல்லையா. ஸோ அந்த இடம். ஸோ இது வந்து பேட்டில் டோம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஆனிமில் காமிச்சிருக்காங்க. பட் எனக்கு வந்து என்ன போய்க்கு யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற சரி ஞாபகம் வரல. எனிவே ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேட்டில் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே வந்து பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது இல்லையா. ஸோ அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேக்ட்ரி தான். உள்ளே வந்து பேட்டில் பண்ணக்கூடிய இடம் தான். இது வந்து பேட்டில் பைக். ஸோ நீங்கள் வந்து இந்த பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கிற இடத்துல நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்டு ஆனிமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே பேட்டிலோட ஃபினிஷ் பண்ணிடலாம். பட் கேமில் வந்து அப்படி கிடையாது. ஸோ எக்கச்சக்கமாக வந்து பார்த்திங்கன்னா பேட்டில் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து நான் பேட்டில் பண்ணிவிட்டு வீடியோ போட்டால் எனக்கு வந்து நிச்சயமாக ஒரு 5 மாதமாச்சும் ஆகும். ஏன்னா நம்ம வந்து ஒரு சிம்பிள் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேக்ட்ரியில் 50 டைமாச்சும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பேட்டில் பண்ண வேண்டியது வரும். ஒவ்வொரு ஃபேக்ட்ரிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வந்து பேட்டில் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதில் நீங்கள் வந்து பேட்டில் பண்ணாதான் தெரியும். நானும் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தான் பேட்டில் பண்ணியே பார்க்கணும். எதுக்காகன்னா இதுதான் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி நான் வந்து பேட்டில் ஃப்ரெண்டுக்குள்ளே வந்ததே இல்லை. ஸோ அதனாலேயே வந்து இங்கே எப்படி பேட்டில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு சத்தியமாக தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சாலுமே நான் வந்து கேம் பிளே போட்டால் 5 மாதம் இழுத்துட்டு வந்துச்சுமா. ஸோ அதுக்குள்ளே நான் வந்து ஒரு இன்னொரு கேமே நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த கேமை இதோட லாஸ்ட் வீடியோவை வந்து நினச்சி முடிச்சிடலாம். எனவே இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்காட்டை தான் தேடிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வசமாக மாட்டிக்கிட்டாரு. அவர்கிட்ட நம்ம வந்து பேசி பார்க்கலாம். வெல் இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு சாரி கேட்குறாரு போல இருக்குது. அவரோட ட்ரீமை வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகிடுச்சாமா. வெல் அவர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து எதுக்காக கிளம்புனாருன்னா நம்மள மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரைனரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வீட்டில் துரத்து விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியை கண்டுபிடிச்சார் இல்லையா. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். நமக்கு வந்து இப்போ ஒரு பேட்டில் பாயிண்ட் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பேட்டில் பாயிண்ட். இதை வந்து நம்ம வந்து எதில் பார்க்க முடியும், ஃப்ரண்டியர் பாஸ். ஸோ அந்த ஃப்ரண்டியர் பாஸில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன்.
அது ஒன்றும் இல்லை. போக்கிமான் பிளாட்டினம்ல வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். ஸோ அதுக்காக நான் வந்து அப்படி சொன்னேன், நீங்கள் வந்து எங்கே ஸ்டோர் இருக்குங்க அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணலாம் அப்புறமா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு போக்கிமானை கேட்ச் பண்ண போகலாம். அதாவது ஒரு வேல்மர் பாயில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐட்டம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருப்போம் இல்லையா. ஸோ அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து நான் காமிச்சிடுறேன் சீக்கிரமாகவே. வெல், இந்த வழியை நான் வந்து போகிற மாதிரியே போங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து வந்துட்டோம். இந்த பேட்டில் ஃப்ரண்டியர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் நடந்துட்டு வர மாதிரி இருக்குது. வெல், ஒரு வழியும் வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு கிளை இருக்குது இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து போக்கிமான் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஹரியாமல் யூஸ் பண்ணலாம், ஏன்னா அந்த போக்கிமான் வந்து வெறும் 40 தான் லெவலில் இருக்கும். நீங்கள் என்ன போக்கிமான்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, சூட ஓட அப்படிங்கிற போக்கிமான் தான். ஸோ ஜென்ரேஷன் 2ல இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கிராஸ் டைப் போக்கிமான் இல்லை, அது ராக் டைப் போக்கிமான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றியாச்சு இல்லையா, இப்போ வந்து நம்மளை அட்டாக் பண்ண வரும். வெல், இது வந்து ஒரு பார்க்குறதுக்கு கிராஸ் டைப் போக்கிமான் மாதிரி இருக்கிற ஒரு ராக் டைப் போக்கிமான். அவ்வளோதான், பேட்டில் பண்ணி இதை வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி கம்மியாக்கி கேஷ் பண்ணிடலாம். ஸோ இங்கே மட்டும்தான் உங்களுக்கு வந்து கேஷ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். போக்கி பால் யூஸ் பண்ணி போடலாமா? அல்ட்ரா பால் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த போக்கிமானை கேட்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா போக்கி டெக்ஸில் ஆட் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம வந்து சர்ஃப் யூஸ் பண்ணி இங்கே கீழே இறங்கிடலாம். இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தேன் போக்கி குவிஸில் யார் ஃபஸ்ட் ஆன்சர் பண்ணாங்கன்னா கட் அவுட் ஆஃப் அ கேமர் அப்படிங்கிறவர் தான். அகைன் நேமை தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க. ஸோ இன்றைக்கும் நிச்சயமாக போக்கி குவிஸ் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல், இப்போ வந்து நம்ம கீழே இறங்கி பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத. வெல், இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா இதே சொல்லலாம். இங்கே வந்து ஒரு சின்ன கேவ் இருக்குது, ஆர்டிஷியன் கேவ் அப்படிங்கிற மாதிரி. இந்த கேவுக்குள்ளே வந்து நிறையவே போக்கிமான்ஸ் இருக்குது. அதாவது அந்த வாலில் வந்து ப்ரஷ்ஷை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கும்ல, அந்த போக்கிமான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும். ஸோ இதுதான் அந்த வாலில் வந்து ப்ரஷ்ஷை வச்சு சுற்றிட்டு இருக்கிற போக்கிமான். வெல், இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ராக் மாதிரி இருக்குது இல்லையா, இந்த ராக்லலாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். எதுக்காகனா சில டைம் வந்து இந்த கால்சியம் அயன் அது மாதிரி வந்து நிறைய ஐட்டம் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு ஐட்டம் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கான போக்கி குவிஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா பேட்டில் ஃப்ரண்டியர் அப்படிங்கிறத எந்த ஜென்ரேஷனில் ஃபஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான். ஸோ யார் ஃபஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கேவில் வந்து பெயிண்ட் அடிக்கிற போக்கிமானை தவிர வேறு எந்த போக்கிமான் இல்லை போல இருக்குது. நான் அதனால் ரேப்பில் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து உங்களுக்கு அந்த ஐட்டம்ஸ் வேணும்னா நிச்சயமாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. நான் இந்த கேவை விட்டு லீவ் பண்ணுறதுக்குள்ளே இங்கே இருக்கிற ஐட்டம் எல்லாத்தையும் நான் வந்து கல் பண்ணிக்கிறேன். அதாவது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ப்ரோட்டீன் கிடச்சிலையே. ஸோ அதே மாதிரி வந்து நிச்சயமாக இங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். அந்த ராக்கை மட்டும் நம்ம தேடி கண்டுபிடிச்சோம்னா போதும். ஸோ இங்கே வந்து வேறு ஏதாவது ராக் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த போக்கிமான் எமரல்ட் அப்படிங்கிற கேமில் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி மிஸ் பண்ணியிருந்தேன் நான் வந்து நிச்சயமாக நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்படி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து போக்கிமான் எல்லோ அப்படிங்கிற கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து வர சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா இன்னும் ரெண்டு நாளில் நான் வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இங்கே வந்து எப்படி சிம்பிள்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த ஃபேக்ட்ரி பைக் அது மாதிரியான இடத்துக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி நின்றுட்டு இருப்பார் ஒருத்தர். நிச்சயமாக 2-3 பேர் நின்றுட்டுருப்பாங்க. அவர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா எப்படி பேட்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் அவர்கிட்ட நீங்கள் பேசி பாருங்கள். நீங்கள் வந்து அப்புறம் உள்ளே போய் நிறைய டைம் பேட்டில் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக நிறைய பாயிண்ட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பேட்டில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே சிம்பிள்ஸையும் கொடுக்குறது நிறைய சான்ஸ் இருக்குது. வெல், எனக்கே வந்து ஃபுல்லாக தெரியாது. முடிஞ்சளவுக்கு நிறைய பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்து மேக்ஸிமம் எப்படி ரூல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து போக்கிமான்ஸில் இது கொடுப்பாங்க, அதாவது ரெண்டுக்கு. ஸோ அந்த போக்கிமான் வச்சு நம்ம பேட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளால் வந்து போக்கிமான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வந்து லெஜெண்டரி போக்கிமான்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அதாவது கயாகர், கிரவுடன் அண்ட் ரெக்யூஸ் அப்படிங்கிற இந்த மூணு போக்கிமான் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை தவிர்த்து வந்து நம்ம எல்லா போக்கிமான்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ சொன்ன மாதிரியே இந்த பேட்டில் ஃப்ரண்டியரில் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. அந்த சின்ன சின்ன வீடு மட்டும் இருக்கு இல்லையா, அங்கே மட்டும் நான் இன்னும் போகலை. அங்கே வந்து யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியே சில ட்ரைனர்ஸ் மட்டும் நின்றுருப்பாங்க. ஸோ நீங்கள் வேணும்னா அவங்கக்கிட்ட வந்து பேசி பார்த்துக்கலாம். வெல், இப்போ வந்து நான் இந்த பேட்டில் ஃப்ரண்டியர் அப்படிங்கிற இடத்த விட்டு வெளியே போக போகிறேன். எதுக்காக போகிறேன் அப்படிங்கிறதே வந்து நம்ம பொறுத்து நின்று பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வெளியே வந்துடுறேன். இதுக்கு முன்னாடி வீடியோக்களில் நான் வந்து லெஜெண்டரி போக்கிமான்ஸ் எல்லாத்தையும் கேட்ச் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சீட் யூஸ் பண்ணி கேட்ச் பண்ணக்கூடிய போக்கிமான் மட்டும் தான் இருக்குது. அதை தவிர்த்து வந்து இன்னும் சில போக்கிமான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீஜனில் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். பெரிய போக்கிமான்லாம் இல்லை. ஸோ ஃபாசில் போக்கிமானும் பெல்டும் அப்படிங்கிற ஒரு போக்கிமானும் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா அதை எடுக்கல. ஸோ உங்களுக்கு பெல்டும் அப்படிங்கிற போக்கிமான் வேணும்னா மாஸ் டீப் அப்படிங்கிற ஐலாண்டுக்கு வந்துருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீவனோட வீடு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நீங்கள் வந்து உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போக்கிபால் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து உள்ளே போய்க்கிறேன். இங்கே வந்து ஒரு போக்கிபால் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெல்டும் அப்படிங்கிற போக்கிமான் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பிசியில் ஆட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ஃபாசில் போக்கிமான் தான் செலக்ட் பண்ண எடுக்க போகிறோம். ஃபாசில் போக்கிமான் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பைசைக்கிளை நிச்சயமாக சேஞ்ச் பண்ணி ஆகணும். அதுக்காக நான் இப்போ மாவாயில் அப்படிங்கிற சிட்டிக்கு வந்துடுறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு, இங்கே வந்து ஒரு பைசைக்கிள் கடை இருக்கு இல்லையா, உள்ளே போய் பேசி பார்த்தீங்கன்னா நம்மளோட சைக்கிளை வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ சைக்கிளை மாற்றிட்டிங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு டெசர்ட் இருக்கும், அந்த டெசர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிராஸ் டவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேஸ் அடிக்கடி வந்துட்டு போகும். ஸோ இப்போ வந்து அந்த பிளேஸ் அந்த பாலைவனத்தில் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு வரலாம். ரெஜிராக் அப்படிங்கிற ஒரு லெஜெண்டரி போக்கிமன்ஸ் வந்து லெஜெண்டரி போக்கிமன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எதை கேச் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பாலைவனத்துக்கு தான் நம்ம வந்து இப்போ போக போகிறோம். ஸோ இந்த கல்லை வந்து உடச்சிட்றேன். ஸோ இந்த டவர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இங்கே இருக்காது, நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளே வந்துடுங்க, அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் சிட்டிக்கு போயிட்டு வந்துட்டு திருப்பி இங்கே வந்தீங்கன்னா எப்போமாவது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இந்த டவர் வந்து வெளியே நின்றுட்டுருக்கோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் உள்ளே போய்க்கலாம். இந்த டவருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ட்ரப்பிஞ்ச் அப்படிங்கிற போக்கிமனை தவிர எந்த போக்கிமனும் இருக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு போக்கிமன் அப்பியராக இருக்குது, ட்ரம்பீச் அப்படிங்கிற போக்கிமன் தான் லெவல் 24 இருக்குது. இந்த போக்கிமன் ஆல்ரெடி கேச் பண்ணதால எனக்கு இந்த போக்கிமன் வேணாம், அகைன் ட்ரம்பீச் அப்படிங்கிற போக்கிமன் தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு போக போகிறேன், அதாவது இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம். மேக்ஸ் ரிப்பல் யூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு ரெக்யூர்ஸ் அப்படிங்கிற போக்கிமனை கேச் பண்ணும்போது இந்த மாதிரி உடஞ்சி போயிருக்கும் இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் உடஞ்சி போயிருக்கு. நான் வந்து சைக்கிள் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து வெளியே வந்துடுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, அவ்வளோதான், ஒரே ஒரு டைம் மட்டும் நம்ம வந்து இதை தாண்டிட்டோம்னா போதும். ஸோ இனிமேல் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த ஃபாசில் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். வெளியும் வந்து ஒரு படிக்கட்டு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த ஃபாசில் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு டைம் மட்டும் மேலே ஏறினோம்னா நம்ம வந்து இந்த ஃபாசில் எடுத்துடலாம். இங்கே வந்து ராக் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து மேலே போகலாம். ஹரியாமா யூஸ் டு ராக் ஸ்மாஷ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. இங்கே வந்து மேலே ஏறி போனோம்னா இங்கே வந்து மூணு கல் மொத்தமாக இருக்குது. ஸோ கீழே வந்து ராக் ஸ்மாஷ் பண்ணுற மாதிரியும் மேலே வந்து ரெண்டு ஒரே மாதிரி ஒரு கல் இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாசில்ஸ். ஸோ நான் வந்து ரூட் எடுக்க போகிறது இல்லை, கிளா தான் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூட் அப்படிங்கிறது வந்து ஒரு செடி மாதிரி இருக்கும், கிளா வந்து ஒரு நண்டு மாதிரி இருக்கும். நண்டா இல்லை வேறு ஏதாச்சா வெல். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூட் வேணாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிளா ஃபாசில் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான ஃபாசிலாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரஸ்பாட் அப்படிங்கிற சிட்டிக்கு போயிடுங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா டி1 கார்பரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு சயின்டிஸ்ட் நின்றுட்டு இருப்பார். அவர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபாசிலை ரிவியூ பண்ணி கொடுப்பாங்க. நான் வந்து இப்போ ஒரு ஃபாசில் எடுத்ததுனால இன்னொரு ஃபாசில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ அவ்வளோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா வராதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாமா இன்னொருக்கு வருமா இல்லையான்ட்டு. வெல், டவர் காலி. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டவருக்குள்ள நம்மளால் போக முடியாது. ஸோ இனிமேல் ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்ம வந்து போக வேண்டியது தான். இனிமேல் வந்து போய்க்குமான வருமா இல்லைன்னு தெரியல. நான் ஏதாச்சும் ஒரு வேலை மிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ மறக்காமல் சொல்லுங்கள். நான் வந்து நிச்சயமாக நெக்ஸ்ட் பார்ட்டில் கவர் பண்ணிடுறேன். அப்படி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு போய்க்குமான எல்லோ அப்படிங்கிற கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.